வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தினம் தினம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஹைதராபாத் தம் சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. குக்கரில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துட்டு புதினா இலை, மல்லி இலை, 4 பச்சை மிளகாய், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க, 5 ஸ்பூன். ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வெளுது 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்துட்டு ஹோம்மேட், ஸோ அதையும் நம்ம இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஆயிலை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை அதில் நல்லா பொரிச்செடுக்க போகிறோம். பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு அதை உள்ளே பொரிச்செடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு ஃபைனலாக கரம் மசாலா போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசறி வச்சிடலாம். அது 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இந்த பக்கம் வந்துட்டு நம்ம தனியாக தண்ணி சூடு பண்ணிட்டு அதில் தேவையான உப்பு, பிரியாணி இலை, மல்லி இலை, புதினா இலை, பட்டை 1-2-3 துண்டு, கிராம்பு 2-3 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1/2 கிலோ அளவு பாஸ்மதி அரிசி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு அந்த அரிசியை உள்ளே சேர்த்தாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா குக்காகி வரட்டும். நமக்கு நல்லா குக் ஆகிட்டு வந்துட்டு, அதாவது நல்லா மீன்ஸ் 1/2 hour வந்துட்டு நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக 1-10 நிமிஷம் போதும். நான் வந்துட்டு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் போல் தான் ஊற வச்சேன் அரிசியே. அதனால் 1/4 பாகம் வரையிலும் நல்லா வேகட்டும் அரிசி. வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அரிசியை சாதத்தை மட்டும் தனியாக நம்ம எடுத்து 1 பிளேட்டில் இல்லை 1 பாத்திரத்துலேயும் ஆற வச்சுக்க போகிறோம். இப்போ எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் வந்துட்டு நல்லா 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அந்த 1 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா தான் அதோடய ஸ்பைசஸ், அந்த ஜூசினஸ் எல்லாமே சிக்கனில் போயிட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இப்போ தனியாக ஆற வச்சாச்சு. இந்த சாதம் வடித்த தண்ணியை வந்துட்டு கீழே கொட்ட வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ சிக்கன் நல்லா ஊறிக்கிச்சு. இதை வந்து அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். சிக்கன் வந்துட்டு நல்லா 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரையில் நல்லா வேக வச்சுருங்க. அப்போ தான் நம்ம ரைஸ் அதில் சேர்த்து பண்ணையில் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. இந்த போல் வந்துட்டு சிக்கன் வேக வேக தண்ணி விட்டது இல்லைங்களா, அதில் வந்து இந்த மசாலா இதெல்லாம் சேர்த்து 1 கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. அந்த தண்ணியை மட்டும் இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மேலே சாப்பாடு அப்புறம் லேயராக நம்ம போடுவோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த ஜூஸை வந்து அதில் ஆட் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துரட்டும். நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பு வந்துட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ லேயரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வடித்து வச்ச சாதத்தை இது மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா 1 லேயர் அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிக்கன் வேகையில் அந்த கிரேவி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த கிரேவியை இந்த போல் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு புதினா இலை, அதுக்கப்புறம் வந்து மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ரைட் ஆனியன்ஸ் உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலால் நெய் சேர்த்துக்கோங்க 2 ஸ்பூன் அளவு. இது வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண ஹோம்மேட் நெய். ஸோ பயங்கர வாசனையாக இருந்தது. இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே வீடு ஃபுல்லாக வாசனையாக இருந்தது. ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வழக்கமாக நம்ம செய்கிற சிக்கன் பிரியாணியை விட இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரோட ஃபுல்லாக நெய் வந்துட்டு இதில் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துருக்கனால அதோடய வாசனை, அதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம அடுத்த மீதி இருக்க சாதத்தை இன்னொரு லேயர் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்சு சிக்கன் வேகையில் எடுத்து வச்ச கிரேவி தண்ணி அதையும் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா புதினா இலை, அதே போல் மல்லி இலை, ஃப்ரைட் ஆனியன்ஸ் நம்ம மேலே சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் இந்த கிரேவி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் நான் எதுவுமே போடலை. ஃபுட் கலர் தேவைன்னா நீங்கள் லைட்டாக தண்ணியில் கரைச்சி அங்கங்கே அப்ளை பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா பாலில் குங்குமப்பூ, நல்ல ஹீட்டான பாலில் குங்குமப்பூ சேர்த்துட்டு அதோட ஜூசினஸும் நீங்கள் உள்ளே சேர்த்திங்க அப்படின்னா அதுவும் இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. நான் ஃபைனலாக வந்துட்டு ஃப்ரைட் ஆனியன் போட்டதுக்கப்புறமா நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாதம் வேகையில் தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்கன்னா அந்த தண்ணி இப்போ மேலே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ மேலால் நெய் போட்டுட்டு இதை நல்லா அடுப்பை வந்துட்டு தோசை தவாவில், அதுக்கு மேலே நான் குக்கர் வச்சுருக்கேன், நல்லா வந்துட்டு தோசை தவா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு
இந்த குக்கரை வந்து அதில் வச்சுக்கோங்க. குக்கர் வைக்கையில் கரெக்டாக 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில், 5 to 7 நிமிஷம் வரையில் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஹைதராபாத் தம் சிக்கன் பிரியாணி சூப்பராக லேயராக அழகாக கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.